நவரத்னம் போன்ற நிகழ்ச்சிகளை ஜிம் தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து ரசிக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஒரு களிமண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வச்சுட்டு நமக்கு தேவையான என்ன விதமான உருவம் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஒரு செம்மண் அப்படின்னு எடுத்தோன்னா அதில் இந்த தாவர வகைகள் அப்படின்றது நல்லா வளரும். குறிப்பாக நம்ம ரோஜாப்பூ இருக்கு இல்லையா, அதை வந்து செம்மண்ணில் போட்டோம், பதியம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மண்ணுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தன்மை இருக்குது. இப்போ கடல் தண்ணி அவ்வளோ அதிகமாக இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ நீண்டு இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, ஆனால் தாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குவளை தண்ணீர் கூட அதுலேருந்து நம்ம எடுக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி அறிவியலில் எத்தனையோ சுத்திகரிப்பெல்லாம் பண்ணி அதை நம்ம பயன்பாட்டுக்குரியதாக மாற்றுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அப்படியே அந்த கடல் தண்ணீரை எடுத்து குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு தன்மை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த தன்மை என்றைக்காவது மாறுமா, இல்லை மாற்றி பார்க்க முடியுமா, அதுக்கான வழி இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு பேசுது இலக்கியங்கள். உண்மைதானா? எல்லாரும் அவங்கவுகளுக்குன்னு ஒரு மோசமான சூழல் ஏற்படும் பொழுது அவங்க தங்களுடைய நிலைமையே தங்களுடைய இயல்பையே விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் இல்லை. என்எஸ்கே அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கலைஞரை நாம் திரைத்துறையில் பார்த்தோம். கலைத்துறையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பிடித்தவர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவங்களுடைய அந்த நகைச்சுவை பண்பு இருக்கு இல்லையா, அது ஈடு இணை இல்லாதது. அவர் இப்போ கடைசியாக வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கார், நோய்வாய்ப்பட்டிருக்காரு. அவரை கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. அந்த மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை போயிட்டுருக்கு, சென்னையில் தான். அப்போது ஒரு சிகிச்சை நடந்துட்டுருக்கு, ஒரு பிரபலம் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு வதந்தியை பரப்புறது அப்படின்றது மனிதர்களினுடைய இயல்பு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே இருக்கிற அந்த கலைஞர், மிகப்பெரிய நகைச்சுவை கலைஞர், சிந்தனைக்குரியவர், அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வெளியில் இருந்த அவருடைய ரசிக பெருமக்கள்லாம் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் உண்மையோ என்னமோ அப்படின்னு நினச்சி அல்லறி அடிச்சுட்டு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா என்எஸ் கிருஷ்ணன் இருக்கார். அப்போது அவர்கிட்டயே அழுதுகிட்டே சொல்கிறார், இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு. அப்போது என்எஸ் கிருஷ்ணன் சொல்கிறாரு, யாருக்கு, அந்த அழக்கூடிய நபருக்கு ஆறுதல் சொல்கிறாரு. யாருக்கு, தன்னை இறந்ததாக சொன்ன அந்த நபருக்கு சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் நல்லபடியாக தான் இருக்கேன், வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட தன்னுடைய பொறுமையை இழக்காமல் ஆறுதல் சொல்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தர் அதே மாதிரி பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. அவருக்கும் என்எஸ் கிருஷ்ணன் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரி ஆறுதல் சொல்கிறார். இப்படியே போச்சு. மறுநாள் சேலத்திலேருந்து ஒரு பட முதலாளி கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு சொல்கிறாரு, ஐயா நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் திரையரங்கத்துலலாம் கருப்பு கொடி ஏற்றிட்டோம், ஒரு சில காட்சிகளை கூட நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டோம், நீங்கள் நல்லபடியாக இருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போது என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாராம், சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இவங்கெல்லாம் இப்படி ஆசைப்படுறாங்களே, அதுக்காகவே நான் ஒரு தடவை சாகனம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் கூட அவர் தன்னுடைய நகைச்சுவைன்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வை, சிரிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வை விடாமல் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் விதி வேற மாதிரியாக இருந்தது. அவர் சொன்ன அந்த நாளுக்கு மறுநாளே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது ஒரு மேன்மை மிக்கவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கவே மாட்டாங்க, தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தன்னுடைய பொறுமையிலிருந்து விலகிவிட மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க அப்படின்றதுக்கு இது எல்லாமே ரொம்ப பெரிய உதாரணம். அதனால் தான் ஒரு பாட்டில் சொல்கிறாங்க, வேம்பின் இலையினுள் கனியும், ஒரு வேப்ப மரம் நல்லா வளர்ந்துருக்கு, அந்த இலைக்கு பக்கத்துலேயே வாழை மரம் நல்லா பழுத்து கனிஞ்சிருக்கு, அந்த வாழை தன் தீம் சுவை யாதும் தெரியாதாம், அந்த வாழைப்பழத்தோட அந்த இனிப்பு அப்படின்றது போகுமா, ஏன்னா பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கே, வேப்பம்பூ வேப்பங்காய் எல்லாமே கசக்கும், அப்படிப்பட்ட அந்த கசப்புத்தன்மை கூட வாழைப்பழத்துக்கு வந்து சேராது. அவங்க யார் அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்டவர்கள் தீயோர் அப்படின்னு சொல்லக்கூடிய
மற்றவங்களுக்கு தீமையை நினைக்கக்கூடியவர்களுடைய இடத்துல இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய மனத்தை இப்படி தீமையில் கொண்டு போய் சேர்த்து விட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் தான் இன்றைக்கி நமக்கான மிகப்பெரிய பாடம். அதனால் மற்றவங்க எப்படி நினச்சாலும் கூட நாம் நம்முடைய அறத்தை நாம் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனை தான் இன்றைக்கி ரொம்ப தேவையானது. மீண்டும் வேறொரு சிந்தனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.